ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ஏப்ரல் 3ஆம் தேதி பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோத போகிறாங்க. இதற்கு முன்னாடி சிஎஸ்கே அணியை பற்றி மும்பை இந்தியன்ஸ் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான யுவராஜ் சிங் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த போட்டிக்காக கடுமையான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் பயிற்சியை முடித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து யுவராஜ் சிங் பேசினார். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் ரொம்பவே ஆபத்தான மற்றும் வெற்றிகரமான அணினா அது வந்து சிஎஸ்கே அணி தான். அந்த அணிக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாத அணி தான் மும்பை இந்தியன்ஸ். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் வந்து எல்லாரையுமே ரொம்பவே எதிர்பார்க்க வச்சிருக்கு. அதுலயும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான ஆட்டத்துல எந்த ஒரு வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆவலா ரசிகர்கள் காத்து இருக்காங்க. இந்த ஐபிஎல் தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறது தான் என்னோட கனவு. அதற்காக நான் பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கேன். அதற்காக தான் தொடர்ந்து பல உள்ளூர் போட்டிகளையும் நான் வந்து விளையாடி வந்துட்டு இருக்கேன். தற்போது ஐபிஎல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக என்ன ஏலத்துல எடுத்திருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிஎஸ்கே அணியில பல திறமை வாய்ந்த அனுபவ வீரர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அணிக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டனா இருக்கிறது ஒரு கூடுதல் பலமா இருக்கு. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணியிலும் பல திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கிற ஆட்டத்துல நான் வந்து ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினேன் அப்படின்னா அது வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழுவோட கவனத்தை நான் ஈர்க்கும் வகையில இருக்கும். ஐபிஎல் போட்டியில அனைத்து போட்டிகளிலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஆட்டத்துல நான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது வந்து நான் இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். கண்டிப்பா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான போட்டியில நான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிப்பேன். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுக்கான ஐபிஎல்ல முதல் கட்ட ஏலத்துல என்னை யாருமே ஏலம் எடுக்காத போது நான் இந்த ஐபிஎல் தொடர்ல விளையாட முடியாது அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் இரண்டாம் கட்ட ஏலத்துல என்ன மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்துல எடுத்தது என்ன ரொம்பவே உணர்ச்சி வசப்படுத்திருச்சு. மும்பை இந்தியன்ஸ் அணி என் மீது வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவே நான் கண்டிப்பா முழு அர்ப்பணிப்பை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அர்ப்பணிப்பேன். அதற்காக நான் பல சிறப்பு பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யுவராஜ் சிங் வந்து பேசியிருக்காரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது போலவே யுவராஜ் சிங் இந்த ஆட்டத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.